ஹாய், நமஸ்தே. நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி. ஆருத்ரா தரிசனம் இல்லைனா திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாருமே ஒரு களியும் ஏழு காய் கூட்டு இல்லைன்னா ஏழு காய் குழம்பு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது ரெண்டும் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நம்ம வெஜிஸ் ரெசிபி கிச்சனில் இந்த ரெண்டு ரெசிபியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த களி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கல பானையிலையோ பாத்திரத்துலேயோ கிண்டும் போது கையும் வலிக்கும், அந்த கிளறது கஷ்டமாக இருக்கும், சில சமயம் சரியா வேகாது, அடி பிடிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா அது குக்கர்லயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கூட்டும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா குவிக்காகிற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்களா, நல்ல உதிருதிரா உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்ல சின்ன 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 ரவை மாதிரி, அதே நேரம் நல்ல உதிரா பாருங்க. நான் ஸ்பூனால் இப்படி பண்ணும்போது கொழ கொழன்னு வரல பாருங்க, நல்லா அப்படியே உப்புமா மாதிரி உதிருது பாத்தீங்களா. இப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கூட்டோட தொட்டு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். கூட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் எதுவும் வந்து குழஞ்சு போகாம, அதே நேரம் வேகலை அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லாம ரொம்ப கரெக்டா பதமா வெந்து நல்லா இருக்கு. சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அரிசி நம்ம வறுக்குறோம் இல்லையா, அது வந்து இதே மாதிரி கரெக்டாக வறுத்துக்கோங்க. அந்த பதம் வந்து ரொம்ப முக்கியம், அது மிஸ் பண்ண வேண்டாம். அதே நேரம் அந்த வெல்லத்தை கரைச்சி நம்ம அந்த ரவையை உடச்சி போட்டு எந்த ஸ்டேஜில் போடுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம், அதுவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விஷயமும் நம்ம பண்ணிட்டோம்னா கடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக, அந்த ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறோம், பிகினர்ஸ் கூட ரொம்ப நல்லா வரும். திருவாதிரை களி பண்ணுறதுக்கு பச்சரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஊற வச்சிடக்கூடாது, நல்லா ஒரு துணியில் காய வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது வாஷ் எதுவும் பண்ணலை, நம்ம அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். அரிசியையும் பருப்பையும் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக இப்போ நல்லா செவக்க நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, இதை வந்து ஸ்டவ் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கணும். வறுக்கிறதுனால களி வந்து நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்தாச்சு, நல்லா வாசனையும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடாயோட சூட்லேயே இன்னும் 1 நிமிஷத்துக்கு லேசாக வறுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் வரும். பாருங்க பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக செவந்தாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப்பு பச்சரிசி இதை ஆட் பண்ணிடுவோம். அரிசியும் நம்ம பாசிப்பருப்பு வறுத்தா மாதிரியே நல்லா வறுத்துக்கணும், இதுவும் நல்ல கலர் மாறணும். இந்த களிக்கு வந்து அரிசியை கரெக்டாக வறுக்கிறது ரொம்ப முக்கியம், சரியான நேரம் பர்ஃபெக்டான பதத்தில் நம்ம வறுத்தி எடுத்துக்கணும். அரிசி பாருங்கள் லேசாக நேரம் மாற ஆரம்பிச்சாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி வறுக்கிறதுக்கெல்லாம் அந்த கடாய் வந்து அடிகனமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், தீயாமல் பர்ஃபெக்டாக நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வறுத்துக்க முடியும். அரிசி பாருங்கள் நல்ல செவக்க வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு எனக்கு 10-15 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். களியில் ஆட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டாச்சு. நம்ம ஒன்ஸ் இந்த வறுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போதே 1 பை 1 எல்லாத்தையும் வறுத்துட்டோம்னா அந்த கடாய் சூடாகவே இருக்கும், நமக்கு வறுக்கிற வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். முந்திரி பருப்பை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயில் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொரிச்சுப்போம். பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 10 மிளகு, 7-8 மிளகாவத்தல், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே வந்து கழிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஏழு தான் குழம்பு இல்லைன்னா ஏழு தான் கூட்டு அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அதுக்காக நம்ம வறுத்துட்ருக்கோம். இந்த கூட்டுக்கு வறுக்கும் போதுமே நம்ம வந்து ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுக்கணும். பருப்பெல்லாம் நல்லா செவந்து விடணும், தீஞ்சிடக்கூடாது. இந்த நம்ம வறுக்கறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. பருப்பு நல்லா வறுபட்டாச்சு. 1/3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். சில பேர் வந்து கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஈரம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ட்ரையானாலே போதும். தேங்காயும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதே கடாயில் இது இப்படியே இருந்தாலே அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் கூட வறுபட்டுடும். இந்த ஏழுத்தான் கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கணும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம காய்கறிலாம் வேக வைக்கணும் இல்லையா, அதுக்காக இதில் ஒன் பை ஒன்னாக எல்லா காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மொச்சம் எடுத்துட்ருக்கேன், ஒரு நாலு சேப்பங்கிழங்கு தோல் சீவி எடுத்துட்ருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு நாலஞ்சு பீன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட்டு தோல் சீவி இதையும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் சவுச்சோ அதையும் தோல் சீவி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தவரங்காய், இப்போ நமக்கு பிடிச்ச எல்லா காய்களுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவரைக்காய் எடுத்துட்ருக்கேன், இது ஒரு நாலஞ்சு அவரைக்காய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். பூஷணிக்கீத்த தோல் சீவி இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கணும். பாதி வாழைக்காய் தோல் சீவி இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் வந்து பரங்கிக்காய் இருக்குது, பட்டாணி இருக்குது, ரெண்டு கத்திரிக்காய். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த காய்கறி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம அப்புறமா ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். காய்கறி வந்து நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நம்ம வறுத்து வச்சா அரிசி பருப்பு நல்லா சூடு ஆறியாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம உப்புமா ரவை இருக்கு இல்லையா, அந்த ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும், நல்ல ரவை ரவையாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த கூட்டுக்கு வறுத்து வச்சது எல்லாமே சூடு ஆறியாச்சு. கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மூடியை திறந்து பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டியாக தான் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படி இருந்ததுன்னா லேசாக அப்படி குலுக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காய் வந்து குழையாமல் நல்லா வெந்துடும். காய்கறி 50% வெந்தாச்சு. அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, பரங்கிக்காய் பீசஸ், ஒரு ரெண்டு கத்திரிக்காய். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் லேஸாக அப்படி குலுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடியை திறந்து பார்த்துருவோம். காய்கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்ருக்கேன். இதை வந்து நம்ம இந்த காயோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் அது மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். மூடியை திறந்து பார்த்துடலாம். காய் ஒரு 80% வெந்தாச்சு. நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா காய் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் காய்கறியில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 14 வகையான காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன். ஒத்த படையில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 15 அப்படின்னு கணக்குக்கு வந்துடும், ஒத்த படையாயிடும். ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டுருவோம். ஒரு 50 கிராம் துவரம் பருப்பை குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட பாருங்கள் ஒரு 4 பரங்க பீஸ் நான் போட்டிருக்கேன். இந்த பருப்போடு சேர்த்து வேக வச்சுட்டு இப்படி நல்லா அப்படி மசிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கணும். காய் நல்லா வெந்தாச்சு பாருங்கள். நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிடுவோம். அது தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, காயெல்லாம் உடையாமல். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த கூட்டு இன்னும் தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ களி பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அரிசி இழந்த அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் அப்படின்னு நம்ம நல்லா துருவி வச்சுக்கணும். இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சாச்சு. ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏதாவது மண் இருந்தாலும் இருக்கும். வெல்லம் வடிகட்டியாச்சு, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா ஒரு மூடியை போட்டுலாம், சீக்கிரம் கொதி வந்துடும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு மூடி தேங்காய் திருவோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கூட்டுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். தாளிக்கும் போது வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருகத்தில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி. வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கால் டீஸ்பூன் சுக்குத்தூள், 2 டேஸ்பூன் நெய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பாத்திரம் மாற்றிக்கலாம். இந்த பாத்திரம் வந்து குக்கரில் வைக்க முடியாது. ஆல்ரெடி இந்த ஸ்டவ்வில் நான் குக்கரில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். தண்ணி நல்லா சூடாயாச்சு. இப்போது இந்த வெள்ளமும் ரவையெல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இது குக்கருக்குள்ளே வச்சுட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 விசில் வர வச்சுக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, இதை ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் நெய். கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ களியையும் கூட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் கொஞ்சோண்டு களி எடுத்துக்கிறேன். அதே நேரம் கூட்டு நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த களியையும் கூட்டி இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது விடிய காலையில் வேறு சீக்கிரம் பண்ணிவிடுவாங்க. இந்த பனிக்கும் அந்த சுட சுட களிக்கும் அந்த கூட்டுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணால் நீங்கள் வெள்ளை வேணால் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான ஸ்வீட்டாக இருக்குது. கூட்டும் அதே மாதிரி அருமையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தேன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.